வணக்கம். இன்றைய பதிவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அலகு 3 அண்டம் பற்றிய பாடத்தில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான தகவல் பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள்: அண்டத்தின் தோற்றத்தினை புரிந்து கொள்ளுதல், அண்டத்தின் எல்லையற்ற தன்மையை உணர்தல், கெப்ளரின் இயக்க விதிகளை கூறி அவை தொடர்பான கணக்குகளை தீர்த்தல், செயற்கை கோள்களின் சுற்றியக்க திசைவேகம் மற்றும் சுற்றுக்காலம் ஆகியவற்றை கணக்கிடல், பன்னாட்டு விண்வெளி மையத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல். இதை பார்க்கலாம். அறிமுகம்: வானியல் கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நம் முன்னோர்களால் சூரியன், நிலவு, ஒரு சில கோள்கள் மற்றும் ஒரு சில விண்மீன்கள் மட்டுமே காண முடிந்தது. அவர்கள் தாங்கள் கவனித்ததன் அடிப்படையில் அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கருதி இதற்கு புவி மையம் மாதிரி என்று பெயரிட்டனர். கிரேக்க வானிலையாளரான டாலமி கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் மற்றும் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டர் அவரும் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர்கள் உள்ளிட்ட அக்காலத்தில் பல வானிலையாளர்கள் இந்த மாதிரியை நம்பினர். பின்னர் போலந்து நாட்டைச் சேர்ந்த வானிலையாளர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பவர் விண்வெளி கூர்ந்து நோக்கி சூரிய மைய மாதிரியை வெளியிட்டார். இதன்படி சூரிய மண்டலத்தில் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது என்று கூறினார். 1608 நெதர்லாந்தில் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டது. வானியல் புரட்சி ஏற்பட்டது. அண்டத்தின் கட்டு உறுப்புகள்: கோடிக்கணக்கான விண்மீன்களை உள்ளடக்கிய ஒளி வீசக்கூடிய விண்மீன் திரள்களே வந்து அண்டத்தின் அடிப்படை கூறுகளாகும். புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் ஆகியவை அனைத்தையும் உள்ளடக்கியது வந்து அமைப்பே வந்து அண்டமாகும். தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அண்டத்தின் அளவை வந்து அறிவியலாளர் கணிக்கின்றனர். இதற்கு பார்க்கக்கூடிய அண்டம் என்று பெயர். அதாவது வானிலையாளர்கள் வந்து தங்களால் வந்து பார்க்க முடிந்ததை வைத்து கொண்டு அண்டத்தின் அளவை வந்து கணிக்கின்றனர். இதற்கு வந்து பார்க்கக்கூடிய அண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பார்க்கக்கூடிய அண்டம் 93 பில்லியன் ஒளி ஆண்டு அளவு கொண்டது. ஒரு ஒளி ஆண்டு என்பது வந்து 9.4607 × 10^12 கிலோமீட்டர் ஆகும். ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி செல்லும் தொலைவு ஆகும். மேலும் அண்டமானது வந்து மேலும் மேலும் வந்து பெரிதாகி கொண்டே வருகின்றது. அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்பொழுதுள்ள அண்டத்தில் வெறும் 4% மட்டுமே ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்டத்தின் பெரும்பகுதி வந்து இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலாகவே உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அண்டத்தில் வந்து பெரும்பகுதி வந்து இருண்ட பொருளாகவும் இருண்ட ஆற்றலாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் வந்து தற்பொழுதுள்ள அண்டத்தில் வெறும் வந்து 4% மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டத்தின் வயது, அதாவது அண்டத்தோட வாழ்நாள் பார்க்கலாம். ஒரு மாபெரும் பெருவெடிப்பில் இருந்து தான் வந்து இந்த அண்டம் தோன்றியது என்று அறிவியலாளர்கள் வந்து கருதுகின்றனர். இந்த பெருவெடிப்பு கொள்கையின்படி அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அதிக அடர்த்தி கொண்ட ஒரு ஒற்றை பருப்பொருளின் செறிந்திருக்கின்றன. ஏறத்தாழ வந்து 13.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெருவெடிப்பு என்ற ஏற்பட்ட விண்மீன் திரள்கள் வடிவில் அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளும் வெடித்து சிதறின அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏறத்தாழ வந்து 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால். அடுத்தது, அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் பொழுது தோன்றியது. அடிப்படை தனிமைகளான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவற்றால் ஆனவையாகும். அப்போ அண்டத்தில் உள்ள பொருட்கள் வந்து அனைத்துமே வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து கொண்டிருக்கு. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், நம் உடலில் உள்ள ஹார்மன், கால்சியம் மற்றும் இரும்பு, மேலும் கணினி சில்லுகளில் அதாவது சிப்பில் உள்ள பயன்படும் சிலிக்கான் உள்ளிட்ட ஏனைய தனிமங்கள் அனைத்துமே வந்து விண்மீன்களில் வந்து உள்ளடக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்மீன் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஈர்ப்பு விசைதான் இந்த தனிமங்கள் அனைத்தையும் அவற்றின் உள்ளே ஈர்த்து வைத்துள்ளது எனவும், இந்த விண்மீன்கள் வெடித்து சிதறும் பொழுது அவற்றில் உள்ளகத்தின் உள்ளே இருக்கும் தனிமங்கள் வெளிப்படுகின்றன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, விண்மீன் திரள்கள். சுமார் 10 முதல் 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட பெருவெடிப்பிற்கு சிறிது காலத்திற்கு பிறகே விண்மீன் திரள்கள் உருவாயின என்று வானிலையாளர்கள் வந்து கருதுகின்றனர். இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனே ஈர்ப்பு விசையினால் வாயு மேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்களின் கட்டு உறுப்புகளை உருவாக்கியுள்ளது. விண்மீன் திரள் என்பது வந்து வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் அவற்றில் உள்ள சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திரண்டதொரு அமைப்பாக உள்ளது. இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 பில்லியன், அதாவது 10^11 விண்மீன்கள் திரள்கள் உள்ளது என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். அண்டத்தின் அளவானது 100 மில்லியன் × 10^8 முதல் 100 டிரில்லியன் × 10^14 வரையிலான விண்மீன்களை கொண்ட அளவை உடையது எனவும்,
விண்மீன் திரள்கள் அனைத்தும் பல வடிவங்களில் உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் வடிவத்தை பொறுத்து அவை சுருள் திரள், நீள்வட்ட திரள் மற்றும் வடிவமற்ற திரள் என மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விண்மீன் திரள்கள் தனியாகவோ இரட்டையாகவோ தொகுதியாகவோ பெருந்தொகுதியாகவோ காணப்படுகின்றன. தொகுதியாக உள்ள திரள்கள் ஒன்றோடு ஒன்று செயல்வினை புரிவதுடன் சில வேளைகளில் இணையவும் செய்கின்றது. மேலும் சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வழி வீதி விண்மீன் திரளில் உள்ளது. பால்வழி வீதியை தவிர பல விண்மீன் திரள்கள் உள்ளன. நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் வந்து ஆண்டிரோமிடா விண்மீன் திரள் ஆகும். அதாவது பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் அப்படின்னு சொன்னால் ஆண்டிரோமிடா அப்படி சொல்லுது. பால்வழி வீதி விண்மீன் திரள் சுருள் வடிவை கொண்டுள்ளது. அப்போ வந்து பால்வெளி வீதி வந்து விண்மீன் வந்து திரள் சுருள் வடிவத்தை கொண்டுள்ளது. வானில் ஒரு பால் வண்ண பட்டை போன்று காணப்படுவதால் அது பால் வீதி என பெயர் பெற்றுள்ளது. சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வந்து பால் வீதி என அழைக்கப்படுகிறது. இந்த பால் வீதியில் வந்து 100 பில்லியன் விண்மீன்கள் உள்ளது எனவும் மேலும் அதன் விட்டம் வந்து 100,000 ஒளி ஆண்டுகள் என்றும் கூறப்படுகிறது. அதன் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள நம் சூரிய மண்டலம் உள்ளது எனவும், பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போலவே நமது விண்மீன் திரளின் மையத்தை சுற்றி வர சூரியன் 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அறிந்து கொள்வோம். அதில் இருண்ட பொருள் என்றால் என்ன என்று புரிதல் அறிவியலாளர்களுக்கு வந்து இன்னும் ஒரு முழுமையாக ஒரு புரிதல் ஏற்படவில்லை. நம்மிடம் தற்பொழுதுள்ள எந்த ஒரு கருவியையும் கொண்டு அவற்றை காண முடியாததால் அப்பொருள் இருண்ட பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அண்டமானது கிட்டத்தட்ட 27% இருண்ட பொருட்களால் ஆனதே. விண்வெளி முழுவதிலும் இருண்ட ஆற்றல் நிரம்பியுள்ளது. அண்டமானது எவ்வளவு விரிவடைகிறது என்பதை இருண்ட ஆற்றல் கொள்கை விளக்குகின்றது. அண்டத்தில் கிட்டத்தட்ட 68% இந்த இருண்ட ஆற்றல் உள்ளது. அப்போ அண்டமானது கிட்டத்தட்ட 27% இருண்ட பொருளாக உள்ளது. மேலும் அண்டத்தில் கிட்டத்தட்ட 68% இருண்ட ஆற்றல் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமிடா விண்வெளி திரள் தொலைவு வந்து 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும். பூமி இயங்கும் வேகத்தில், அதாவது 30 கிலோமீட்டர் பர் வினாடி என்ற வேகத்தில் நாம் சென்றால் கூட அதை சென்றடைய வந்து 25 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படுகிறது என சொல்கிறாங்க. அடுத்து விண்மீன்கள். விண்மீன்கள் அது விண்மீன் திரள்களின் அடிப்படையில் கட்டுறுப்புகள் விண்மீன்கள் ஆகும். பெருவெடிப்பில் விண்மீன் திரள்கள் உருவானது போலவே வந்து விண்மீன்களும் தோன்றின. வெப்பம், ஒளி, புறவுதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர் வீச்சுகள் வந்து விண்மீன்கள் உருவாக்கின்றது. அவை வாயு மற்றும் பிளாஸ்மா, அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை ஆகியவற்றை அதிகமாக உள்ளடக்கியவை ஆகும். விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுக்களால் நிரம்பியுள்ளது. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் யாவும் இணைந்து ஹீலியம் அணுக்களை உருவாக்கும் பொழுது மிக அதிக அளவு வெப்பத்தை வெளியாகுகின்றது. இந்த இருண்ட இரவில் சுமார் 3000 விண்மீன்களை மட்டுமே நமது கண்கள் மூலம் நம்மால் காண முடியும். மொத்தமாக எவ்வளவு விண்மீன்கள் விண்வெளியில் உள்ளன என்பதை நமக்கு தெரியாது. நமது அண்டத்தில் 100 பில்லியன் விண்மீன்கள் திரள்கள் உள்ளன எனவும், ஒவ்வொன்றிலும் வந்து 100 பில்லியன் விண்மீன்களுக்கு அதிகமான விண்மீன்கள் இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு விண்மீன் எந்த அளவிற்கு வெளிச்சமாக தெரிகிறது என்பது அவற்றின் செறிவையும் பூமியிலிருந்து அவற்றின் தொலைவுகளையும் பொறுத்தே வந்து உள்ளது. வெப்பநிலையை பொறுத்தும் விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றலாம். வெப்பமானது விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீளமாகவோ தோன்றும். குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறமாக தோன்றும். அளவிலும் விண்மீன்கள் வேறுபடுகின்றன. ஒரு சில விண்மீன்கள் சூரியனைப் போல் பல மடங்கு பெரிதாகவும் காணப்படுகின்றது. ஒரு சில விண்மீன் குழுக்களாக இணைந்து ஒரு அமைப்பினை விண்வெளியில் ஏற்படுத்துகின்றன. பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் பல்வேறு வடிவமுள்ள நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் கண்டுள்ளனர். அவ்வாறு ஏற்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் மொத்தமாக வந்து 88 உள்ளது.